ஆக்சிஜன் ஏற்றம்னா என்ன, ஆக்சிஜன் ஒடுக்கம்னா என்னன்னு கேட்பாங்க. ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிடேஷன் என்று அழைப்பார்கள். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரெண்டே வேர்டு தான், ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஏற்றம் பேர்லேயே இருக்கு. ஆன்சர் ஓவர். என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் ஏற்றப்படுதல், அதை தான் ஆக்சிஜன் ஏற்றம் சொல்கிறாங்க சரிங்களா. அல்லது இதில் ரெண்டே கான்செப்ட், ஓ ஏற்றம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒடுக்கம் அப்படிங்கிறத ரிடக்ஷன் சொல்லலாம் ஆங்கிலத்தில், இதை வந்து ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஆக்சிஜன் ஏற்றம்னா ஆக்சிஜன் ஏற்றப்படுதல். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆக்சிஜன் ஏற்றப்படும் அல்லது எலக்ட்ரான்ஸ் அதாவது ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இழக்கப்படும் சரிங்களா. ஸோ ஆக்சிஜன் பெறுதல் அப்படின்னு சொல்லிக்கலாம், அல்லது ஆக்சிஜன் ஏற்றப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெயின் ஆஃப் ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டாவது ஆக்சிஜன் ஏற்பு, ஏற்புனா கெயின் அப்படின்னு அர்த்தம். அல்லது என்ன சொல்கிறோம், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இழத்தல், இது என்ன சொல்கிறோம், லாஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஆக்சிஜன் ஏற்பு, ஆக்சிஜன் ஏற்றுக்கொள்ளப்படணும், அப்படி இல்லை தானே பேர் ஆக்சிஜன் ஏற்றம் தானே. அப்போ ஆக்சிஜன் ஏற்றப்படணும், ஆக்சிஜன் ஏற்றப்பட்டால் ஹைட்ரஜன் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நம்ம கெயின் லாஸ்ன்னு சொல்கிறோம், ரெண்டு ஒன்று தான். இல்லைனா அடிஷன் அடிஷன் ரிமூவல்னே நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது ரொம்ப முக்கியமானது, மூன்றாவது பாயிண்ட்டே அதான், மூன்றாவது பாயிண்ட் எழுதிடுவோம், சேர்த்து எழுதினா ஒரே வேலையை முடிச்சிடும். எலக்ட்ரான்ஸை வச்சு சொல்லுவாங்க, எலக்ட்ரான்ஸை வச்சுவாங்க, எலக்ட்ரான்ஸை வச்சு சொன்னாலும் மூன்றாவது பாயிண்ட் எலக்ட்ரான் இழத்தலையும் என்ன சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன், எலக்ட்ரான் இழத்தல், எலக்ட்ரான் இழத்தலையும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் என்ன சொல்லுவாங்க, ஆக்சிஜனேட்டர் தான் சொல்லுவாங்க, அவ்வளோதாங்க. ஆக்சிஜனேட்டர்னா மூன்றே மூன்று பாயிண்ட் தான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்கும், ஆக்சிஜன் ஒடுக்கம்ன்றது இருக்கும், ஆக்சிஜன் ஒடுக்கம் ரிடக்ஷன் சொல்கிறோம். ரிடக்ஷனை பொறுத்தளவு என்ன சொல்லுவோம், இப்போ அந்த இடத்துல என்ன சொன்னோம்னா ஆக்சிஜன் ஏற்புன்னு சொன்னோமா, இங்கே ஒடுக்கம்னு சொல்லியாச்சு. ஆக்சிஜன் ஏற்புனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறோம், என்ன சொல்லலாம், ஆக்சிஜன் இழத்தல், அவ்வளோதான், ஆக்சிஜன் இழத்தல். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும், ஆக்சிஜன் இழத்தனா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, ரெண்டாவது பாயிண்ட் அங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படி விஷயம் சொல்கிறோம். ஹைட்ரஜன் இழத்தல் இருக்கா, இங்கே என்ன வரும், ஹைட்ரஜன் ஏற்றல், அவ்வளோதான், ஹைட்ரஜன் ஏற்றல், ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜன் ஏற்றல் என்ன சொல்லலாம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸும், அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரான் இழத்தல்னு சொல்கிறோமா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா, அப்போ இங்கே என்ன வரும்போது என்னங்க வரலாம், எலக்ட்ரான் பெறுதல், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், மூன்றாவது பாயிண்ட். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறோம், எலக்ட்ரான் பெறுதல், எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும், ஸோ சார்ஜ் சரிங்களா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான், தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ தாங்க ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்கிறாங்க, ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்கிறாங்க, இவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. இப்போ இது எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரியில் பேசிக்கான கான்செப்ட், ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் காம்பவுண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ்னால் சேர்மம் அப்படின்னு சொல்லாமே, அயனினா என்ன, நேர்மின் அயனி எதிர்மின் அயனி சொல்கிறாங்க, அதோடைய மீனிங் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னதான், ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே ரொம்ப பேசிக்கான, ஒரு கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது வருது சரிங்களா. இதை தாண்டி அதர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதை வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்பன், இந்த கார்பனை பற்றி பார்க்கும்போது அதிலேயே நம்ம சேர்த்து சொல்லிடலாம், கார்பனின் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் அதனுடைய புறவேற்றுமை வடிவங்கள், அதை பற்றி முழுக்க முழுக்க தனியாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரை நடத்தினதெல்லாம் பேசிக்ஸ் சார், அட்டாமிக் நம்பர், அணு எண், நிறைய எண், இன்னொன்று அட்டாமிக் சிட்டின்லாம் ஒன்று இருக்குது, அணு கட்டு எண் அப்படின்னு சொல்கிறோம், அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது வேறு, அட்டாமிக் நம்பர்ன்றது வேறு, அணு கட்டு எண் வேறு, அணு எண் அப்படிங்கிறது வேறு, அணு எண்ணா அட்டாமிக் நம்பர், அணுக்கட்டு எண் அப்படின்னா அட்டாமிசிட்டி, ஏதோ ஒரு மாலிகுல்ஸ் அல்லது ஏதோ ஒரு காம்பவுண்டை கொடுத்து அதனுடைய அணுக்கட்டு என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அணுக்கட்டு என்ன என்ன அப்படின்றது தெரியணும், ஒரு மூலக்கூறிலோ அல்லது ஒரு சீர்மத்திலோ அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும், அணுக்களின் எண்ணிக்கை. ஸோ ஒரு மூலக்கூறில் அல்லது ஒரு சீர்மத்தில் அடங்கியோ மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை தான் நம்ம அணுக்கட்டு என்ன சொல்கிறோம். ரொம்ப எளிமை, நம்ம ஆல்ரெடி மூணு அட்டாமிக், டையாட்டாமிக், ட்ரையாட்டாமிக், ஒரு அணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூணு மூலக்கூறு பார்த்தோமா, அது தெரிஞ்சு அதே தான், அதே தான் அணுக்கட்டு என்ன சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏதோ ஒரு சேர்மம் கொடுத்துட்றாங்க, இப்போ H2O கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோம், ஏன் அந்த சேர்மம் நான் சொன்னேன், ஒரு தனிமம், ஹைட்ரஜன்றது ஒரு தனிமம், ஆக்சிஜன்றது ஒரு தனிமம், ரெண்டும் வேறு வேறு தனிமம் இருக்குது, அப்போ அது சேர்மம். இப்போ இந்த தனிமத்தில் அணுக்கட்டு எண் என்ன அவ்வளவுன்னு கேட்க, நீரின் அணுக்கட்டு எண் எவ்வளவு, அப்போ H2O என்னது, நீர் தானே சொல்லுவோம், இதுதான் வந்து நீர்னு சொல்கிறோம், நீரின் அணுக்கட்டு எண் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை நம்பர் இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பார்க்குறோம், ஹைட்ரஜன்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன்றது ஒரு எலமெண்ட், எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம், ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, ரெண்டுன்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல, அப்போ ரெண்டு, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு ஆக்சிஜன், அப்போ ரெண்டுலேயும் ப்ளஸ் போட்டுருங்க, எவ்வளோ வந்துடும், மூணு, இதுதான் நீரின் அணுக்கட்டு எண், அவ்வளோதான், ரொம்ப எளிமை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CO2 போட்டுக்கலாமா, ட்ரை பண்ணலாமா,
CO2 என்ன பண்ணலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் சி எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்று இருக்குது ஒன்று ஆக்சிஜன் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் போட்டுருங்க இப்போ முயல் வரும் இதுவும் மூணு தான் ஓகே இந்த மாதிரி எந்தது கொடுத்தாலும் சரி இப்போ கட்சி சிஎல்னு கொடுக்குறாங்க ஹைட்ரஜன் ஒன்று தான் இருக்குது சிஎல் ஒன்று தான் இருக்குது ரெண்டுக்கு ப்ளஸ் போட்டுருங்க அப்போ டூ ஓகே வேறு என்ன சொல்லலாம் அப்போ ஹச்என் ஒத்திரி ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய அளவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை பாருங்கன்னு சொல்கிறோம் ஹைட்ரஜன் ஒன்று இருக்குது நைட்ரஜன் ஒன்று இருக்குது ஆக்சிஜன் மூன்று இருக்குது மூணுலையும் ப்ளஸ் போடுங்க ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் த்ரீ எவ்வளோ வரும் ஃபைவ் இதை தான் அணுக்கட்டி என் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர்னு கொடுக்குறாங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் இதை மட்டும் பார்த்த உடனே சிக்ஸ்ன்னு தோணும் எத்தனை பேருக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல ஓகே பார்த்த உடனே சிக்ஸ்ன் ஏன்னா ரெண்டு நாலு மட்டும் தான் கணக்கு தெரியுது இடையில இருக்கக்கூடிய எஸ்ன்றது கணக்கு தெரியணும் ஏங்களா ஹைட்ரஜன் ரெண்டு இருக்குது எஸ் சல்ஃபர் ஒன்று இருக்குது ஆக்சிஜன் நான்கு இருக்குது நான்கு இப்போ மூணுலேயும் ஆட் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ வருது டூ ப்ளஸ் ஒன் ஃபோர் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ வருதும் செவன் வரணும் அவ்வளோதான் இது ஒரு சேர்மம் கொடுத்தாங்கன்னா சப்போஸ் ஏதோ ஒரு மூலக்கூறு கொடுத்துறாங்க இப்போ ஓட்டுன்னு கொடுக்குறாங்க இதோடைய அணுக்கட்டி எண் எவ்வளோன்னு கேட்குறாங்க பார்த்தாலே தெரியுது எவ்வளோ இருக்குது ரெண்டு அப்படியே ரெண்டுன்னு போடுறோம் அவ்வளோதான் என் டூனு கேட்குறாங்க எவ்வளோ வரும் டூ தான் வரும் இப்போ ஓ த்ரைஸ்ன்னு கொடுக்குறாங்க எவ்வளோ வருது எத்தனை தெரியுதோ மூணு அவ்வளோதான் முடிஞ்சு இதை தான் வந்து அணுக்கட்டி எண்ணு சொல்கிறாங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் தனிப்பட்ட முறையில் குவஸ்டின்ஸ் கேட்கலாம் அணுக்கட்டி எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இதெல்லாமே பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம போக முடியும் ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புறோம்.